அந்த திரைப்படங்களில் எல்லாம் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து காட்டியவர். உதாரணத்துக்கு பாரதியாரை நம்முடைய ஜென்ரேஷன் நாம் பார்த்ததில்லை, ஆனால் பாரதியாரை வந்து நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் செவாலியர் சிவாஜி சார் அவர்கள். அது ஒரு பாடலோரம், சிந்து நதி இன்னிசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினிலே பாட்டு சேர்த்து அப்படின்ற அந்த பாடல்கள் இன்றைக்கும் நாம் அந்த பாடலை நினைக்கும் போது பாரதியார் வடிவிலே நம்முடைய செவாலியரை தான் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அதே போன்று கட்டபொம்மனை நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் பார்த்ததில்லை. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒன்றி போய் அந்த பாத்திரமாக வாழ்ந்து நம் கண்முன்னே வீரபாண்டிய கட்டபொம்மனை நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். வாவுசியை பார்த்ததில்லை, ஆனால் வாவுசி இந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தின் மூலமாக அந்த பாத்திரமாக வாழ்ந்து அதன் மூலம் வந்து வாவுசி என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய செவாலியர் அவர்களுடைய அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் வாவுசி நம் கண் முன்னே நாம் பார்க்க முடியும். ஸோ இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போன்று வாவுசி, பாரதியார் போன்ற பல்வேறு பாத்திரங்களெல்லாம் ஏற்று ஒரு தத்ரூபமாக மறைந்த தலைவர்களை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் அவர்கள். அப்படி அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனங்கள், இனிமேல் ஒருத்தர் பிறக்கணும் அவர் மாதிரி வசனம் பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பு நான் அறிந்தவரையில் உலகம் முழுவதும் நம்முடைய செவாலியர் போல தமிழ் உச்சரிப்பை யாருமே பேசியதில்லை. அந்த அளவிற்கு வசனங்கள் அனல்த்தரிக்கின்ற வசனங்கள் அப்படியே கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. நம்ம டேரக்டர் கூட இங்கே இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வசனம் எழுதுனோம்னா 10 ஷாட் எடுக்கலாம், ஆனால் 10 பக்கம் வசனத்தையும் ஒரே ஷாட்டாக கொடுத்த பெருமை நம்முடைய செவாலியர் அவர்களை தான் சாரும். அதுமாரி அவருடைய பாடல்கள், அவர் வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதில்ல இன்றைக்கும் வந்து எனக்கு ரொம்ப அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாக நீங்கள் வந்து இந்த குலமகள் ராதை படம் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டேங்க, நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. ராதே உனக்கு கோபம் ஆகாதேடின்னு வரும், அதை அதில் ஒரு மியூசிக் வரும், அதில் சரஸ்வதி தேவம்மா அழகாக நடந்து வருவாங்க, அவர் பின்னாடி அப்படி ஸ்டைலாக நடந்து வருவார். போய் வீட்டில் போய் யூடியூப் போட்டு அந்த சீனை பாருங்கள், எவ்வளோ வந்து அழகாக அந்த நடனம் நடக்கிறாருன்றாரு. இந்த மாதிரி வந்து நடக்க முடியாது, அவ்வளோ ஸ்டைல் அவ்வளோ. அதே போல் ஒரு தத்துவ பாட்டு ஆண்டவன் கட்டளை படம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் 6 மனமே 6 நூறு அப்படியே சும்மா உடச்சக்கலை வாயில் போட்டுட்டு சும்மா அப்படியே மென்று தின்னுன்னு அவர் நடந்து வர ஸ்டைலு சூப்பர் ஸ்டைல் அது. அது மாதிரி ஸ்டைல் யாருக்குமே வராது நிச்சயமாக. அதில் ஒரு வரி வரும், உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உம்மிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உம்மை வணங்கும், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு இருக்கணும், நன்றி இருக்கணும், கருணை இருக்கணும், இந்த மூணு இருந்தால் தான் மனித வடிவில் தெய்வம். சரி, இப்படி தத்துவங்களாகட்டும் அதே போன்ற வசனங்களாகட்டும் நம் முன்னாடி தலைவர்களை கொண்டு வந்து நிறுத்திய அந்த மாமனிதருக்கு இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு புகழஞ்சி செலுத்தி புகழ் மாலை சூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசின் சார்பிலே புகழ் மாலை சூட்டப்பட்டு நம்முடைய அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை கிரவுண்டு 13 கிரவுண்டு இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ வேல்யூன்றது உங்களுக்கு, அது கணக்கிட முடியாது. ஸோ அவ்வளோ அரசு சார்பில் அழித்து கிட்டத்தட்ட 2.8 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு அவர்களுக்கு செய்திருக்கின்றது. திண்டுக்கல் அண்ணன் சீனிவாசன் ரொம்ப மதிக்கிறவர், நான் ரொம்ப சீனியர் மேன் அவர். அவருக்கு கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடு தெரியும், ஏன்னா யாராக இருந்தாலும் அவர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஏற்கனவே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இனிமேல் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி செயற்குழுலேயும் அந்த அளவுக்கு வந்து 7ஆம் தேதி என்ற அடிப்படையில் ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவரையில் கட்சி நலன் கருதி நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய
சத்துண தந்த சரித்திரநாயகன், பொன்மன் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து இன்றைக்கு வந்து பெரிய 48 வருஷம் இன்றைக்கி இன்னும் 2 வருஷம் ஆகும். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று எதிரிகள் துரோகிகள் எல்லாம் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த வகையிலையும் நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதான் எல்லோருடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டனுடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டன் என்ற வகையில் என்னுடைய வேண்டுகோளும் சரி. இல்லை அவர் ஒருங்கிணைப்பாளருங்க, ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் ஆலோசனை நடத்துறதுல எந்த தப்பு இருக்கு சொல்லுங்கள். ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் நான் இப்போ இப்போ என் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு நான் பேச முடியாது பேசக்கூடாதா? அதே மாதிரி சிஎம் வந்து அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு பேச முடியாதா? டெப்டி சிஎம் அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு பேச முடியாதா? யாரை கூப்பிட்டு பேசுறாரு அதை பார்க்கணும். நீங்கள் மாற்றுக்கட்சியை கூப்பிட்டு பேசுறாரு ஆ அது அது பல்வேறு காரணங்கள் இருக்கும்பா. அதுக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க, நீங்கள் கட்சி சாயம் கட்சியில் பிரச்சனை இருக்குன்னு பூசாதீங்க. அந்த சாயத்துக்கு இதுக்கு பொருந்தாது. இது அதை பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து ஒரு சில பணிகள் இருந்திருக்கும், அன்றைக்கி வந்து வர முடியல. ஸோ அதையும் இது ஒப்பிட்டு நீங்கள் எப்போது பார்க்காதீங்க. நீங்கள் இல்லை அதுதான் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒரு செயற்குழுல விவாதம் பேசலாம், ஏன்னா அது வந்து இன்டோர் மீட்டிங், இன் கேமரா மீட்டிங். அதில் வந்து கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம், அதில் வந்து எந்த மாச்சரியங்களும் இருக்கக்கூடாது. எந்த வித கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் தான் இருக்கணும். ஆனால் வெளியில் வந்து கருத்து சொல்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்சி நலன் கருதி அனைவரும் வந்து இந்த நேரத்தில் ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. போதுமா? ஏழாம் தேதி வெயிட் பண்ணுங்க. எதுங்க சண்டை எங்க நடந்தது? சமாதானம் சண்டையா நடக்கும்? சமூக வலைதளங்கள்ல வந்து 1000 விஷயங்கள் வருமா தம்பி? அதை வச்சு வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதை வச்சு கேள்விக்கூடாது. நான் கேட்கறேன், சண்டை நடந்தாதானே இப்ப சமாதானம்? சண்டை நடந்ததான் சமாதானம். தம்பி ஒரு பிரச்சனை, நீங்க வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி, எதிரிகள் எதிர்பார்க்குற மாதிரி, துரோகிகள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த பிரச்சனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படாது. இது உறுதி. ஓகே, இல்லை அதாவது நேற்றைக்கே இது பதில் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு மண்டல அளவில் வந்து நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ அது மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் சென்னையில் எவ்வளோ நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் காந்தில் ஊரில் இருப்பார். சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன அளவிலான நிகழ்ச்சி இருக்கும், அதில் வந்து துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் நடத்தின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அதுக்கு அரசியல் சாமி பூச வேணாம். ஓகே, எதுங்க ஏங்க இப்போ என்னங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சா இருக்காங்க? அதை வட வியட்நாம் தென் வியட்நாம்லாம் கிடையாது, ஒரே வியட்நாம் தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.